ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய டேட் பார்த்தீங்கன்னா மே 10 வெள்ளிக்கிழமை 2024. ராப்பகலா கஷ்டப்பட்டு கண்விழித்து படிச்சு எழுதின 10th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்துல நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய மார்க்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்தாலோ அல்லது தேர்ச்சி பெறாம போயிட்டாலோ அவங்கள திட்டாதீங்க. நம்ம பிள்ளைங்க எடுத்த மார்க்ஸ் மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. பெற்றோர்கள் அன்பாக அரவணிக்க கூடிய நேரம் இது. இந்த சமயத்துல அவங்களுடைய மனசு புண்படும்படி பேசாதீங்க. நம்ம தான் நம்ம வீட்டு பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிடணும், அன்பாவும் ஆதரவாகவும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய எத்தனையோ சாதனையாளர்கள் ஒரு கட்டத்துல நீ படிக்கவே லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டப்பட்டவங்க தான். தோல்வி அடைந்ததால வாழ்க்கை இதோட முடிஞ்சிட போறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல்லான மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தோல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. தோல்வி தான் நமக்கு சிறந்த நண்பன், சிறந்த பாடங்களை கற்றுத்தரக்கூடியது. எனவே துவண்டு போயிடாதீங்க. இந்த காணொலியில நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சிஸ்டரோட டாக்டர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 10th எக்ஸாம்ல அவுட் ஆஃப் 500க்கு 465 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹாப்பியஸ்ட் நியூஸ உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரிசல்ட் வந்த செய்தி கேட்ட உடனே என்னுடைய சரௌண்டிங்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 10th படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைங்களுக்குமே கால் பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே ஆல் பாஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் ஈருலகத்திலையும் வெற்றியை தரணும், இந்த உலகத்திலையும் மறுமையிலும் சிறந்த பயன் தரக்கூடிய கல்வியை இறைவன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் துவா செய்யுங்க. எங்க வீட்டு 10th பிள்ளைக்கு சாச்சா சாச்சியுடைய சார்பாக சிறந்த அன்பளிப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால வேண்டி நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்த பாக்கர் பெண் தான் அன்பளிப்பா கொடுத்தோம். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு பெண் கொடுக்கறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் இல்ல, எக்ஸாம் ஸ்டார்டிங்லயே நாங்க அன்பளிப்பை கொடுத்துட்டோம். எங்க பிள்ளை நல்ல மார்க் எடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு இறைவனுடைய கிருபையை கொண்டு. பிள்ளைகளை பாராட்டும் விதமா நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அன்பளிப்புகள் தான் அவங்கள இன்னும் வாழ்க்கையில நிறைய சாதனைகள் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணும். எத்தனையோ வகையான கிஃப்ட்ஸ் இருக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பேனாவை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அபூதாவதுல 4700 ஹதீஸ பாருங்க. அந்த ஹதீஸ்ல கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை பத்தி தான் வரும். இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்க நாடிய போது முதன் முதலாக உலகத்தினுடைய பொருட்கள்லயே எழுதுகோலை தான் முதல்ல படைச்சான். பின்பு அந்த எழுதுகோலை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டான். நான் என்ன எழுத அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்ட உடனே இந்த உலகத்துல எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ மறுமை நாள் வரையிலான அகில உலகத்தின் விதியை எழுது என்று சொன்னவுடன் எழுதுகோல் எழுதி முடிச்சது. இவ்வாறாக அந்த பேனாவை கொண்டு உலகத்துல நடக்கவிருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தாலா எழுதி வைச்சான். இன்று வெளிவந்த 10th எக்ஸாம் உடைய ரிசல்ட் உட்பட வாழ்நாள் முழுக்க நம்ம என்னென்னவெல்லாம் சாப்பிட்டோம், எவ்வளவு நீர் அருந்தனும், எத்தனை முறை மூச்சு விட்டோம், எதற்கெல்லாம் அழுதோம், சிரிச்சோம், எந்தெந்த சூழ்நிலையில கவலை கொண்டோம், சந்தோஷமா இருந்தோம், நோயிட்டோம், குழந்தைகள் பெற்றோம், வியாபாரம் செய்யறது, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவ்வாறு A to Z எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பேனாவால எழுதப்பட்டு விட்டது. இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்துல இனிமே என்ன நடக்க போறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இறைவன் ஆல்ரெடி எழுதிட்டான். இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக துவா செய்யுங்க. புனிதமிக்க திருக்குறான்ல 52 வசனங்களை கொண்ட 68வது சூரா தான் அல் கலம். சோ எழுதுகோளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துதான் நான் இந்த கிஃப்டை சூஸ் பண்ணேன். ரிசல்ட் வந்த நல்ல செய்திக்காக 2 ரக்அத் சுக்ரியா நஃபில் தொழுது இறைவனுக்காக நன்றி செலுத்திவிட்டு இந்த சந்தோஷமான செய்தியை செலிப்ரேட் பண்ற விதமா மேங்கோ ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Sajako.